நீருக்கடியில் போகிற மிசைலை நம்ம டார்பிடோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ராக்கெட் மிசைல்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த டார்பிடோக்களை கண்டுபிடிச்சு அதில் உருவாக்கின டெக்னாலஜியை வச்சு தான் ராக்கெட் மிசைல்களே கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத நம்மளுடைய மிசைல் சீரீஸின் முதல் வீடியோவில் விளக்கியிருக்கோம். இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் டார்பிடோவுடைய முன்னோடிகள் கிட்டத்தட்ட 150 வருடங்களுக்கு முன்னாடியே செஞ்சிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். அந்த டீடைல்ஸ் எல்லாம் இந்த வீடியோல நாங்க தெளிவா கவர் பண்ணியிருக்கோம். டார்பிடோனா என்ன, அதோடைய வரலாறு என்ன, அது எப்படி வேலை செய்யுது, அது என்னென்ன வகைகள்லாம் இருக்கு போன்ற பல டீடைல் இந்த வீடியோல இருக்கு. இது நம் சம்மரைன் சீரீஸின் 4வது வீடியோ. சில நூற்றாண்டுக்கு முன்னாடி வரைக்கும் பாய்மர கப்பல்கள் தான் போருக்கு பயன்படுத்தப்பட்டது. அது பெரும்பாலும் மரத்தால செஞ்சிருந்தாங்க. பெரிய பெரிய பீரங்கிகளை வச்சு ஒரு கப்பல்ல இருந்து இன்னொரு கப்பலை சுட்டுட்டு இருந்தாங்க. வெடிமருந்த எப்படியாவது ஒரு கப்பல் கிட்ட எடுத்துட்டு போய் அது மேல வெடிக்க வைக்கணும் அப்படின்றதுக்கு பல பேர் பல வகையா ட்ரை பண்ணாங்க. டார்பிடோ அப்படிங்கிறது ஒரு திருக்கை மீன். உங்கள் மீனவர் சேனல்ல கூட அந்த மீனை ஒரு தடவை அவர் காமிச்சிருப்பாரு. அதை தொட்டா ஷாக் அடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. டேவிட் புஷ்னல் ஒரு நபர் மட்டுமே அமர்ந்து செல்லக்கூடிய ஒரு சிறிய நீர்மூழ்கி கப்பலை செஞ்சாரு. ஒரு சின்ன குடுவை மாதிரி இருக்கும். அந்த குடுவையில கையால சுத்தக்கூடிய ப்ரொப்பல்லர்கள் இருக்கும். அதை எடுத்துட்டு கப்பலுக்கு கீழே போனதுக்கு அப்புறம் அது பின்னாடி இருக்கிற இந்த வெடிப்பொருளை கழட்டி விட்டு அந்த வெடிப்பொருள் போய் கப்பல் மேல மோதணும் அப்படிங்கறத அவர் ஐடியா பண்ணாரு. ஆனா அது சரியாக வேலை செய்யல. ஒரு கப்பல் மேல பட்ட உடனே வெடிக்கிற மாதிரி இருந்ததுனால இதுக்கு டார்பிடோஸ்னு பேர் வச்சாங்க. ராபர்ட் ஃபுல்டன் நோட்டலிஸ் அப்படிங்கிற ஒரு நீர்மூழ்கி கப்பலை செஞ்சிருந்தாரு. உள்ள மனிதர்கள் உட்காந்து பெடல் மிரிச்சு போற மாதிரி நீர்மூழ்கி கப்பல். இந்த கப்பல்ல இருந்து இழுத்துக்கிட்டே போற மாதிரி பெட்டிகளோ இல்ல உருளைகளோ வச்சு அதுக்குள்ள வெடியை வச்சு எடுத்துட்டு போற மாதிரி அவர் செஞ்சிருந்தாரு. அதற்கும் அவர் டார்பிடோன்ற பேர் வச்சார். இப்ப இந்த மாதிரி கருவிகளை நம்ம கடல் கண்ணி வெடிகள்னு சொல்வோம். இது டார்பிடோன்னு சொல்ல மாட்டோம். அதுக்கப்புறம் ஸ்பார் டார்பிடோ அப்படின்னு குச்சி முனையில வெடிமருந்த வச்சு கப்பல் மேல மூதுற மாதிரி ஆரம்பிச்சாங்க. ஒரு போரில் முதல் முறையா கப்பல் அழிச்ச சப்மரைனான ஹன்லி ஒரு ஸ்பார் டார்பிடோவை எடுத்துட்டு போய் ஒரு கப்பல் மேல மோதி அந்த கப்பலோட சேர்ந்து அதுவும் வெடிச்சு செதறிடுச்சு. இப்ப இருக்கிற மாடர்ன் டார்பிடோஸ கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா ராபர்ட் ஒயிட்ஃபீல்ட் மற்றும் லூபிஸ். லூபிஸ் கம்ப்ரஸ்ட் ஏரை பயன்படுத்தி ஒரு போட் மாதிரி செஞ்சு தண்ணியில நேரா போய் எதிரியோடைய கப்பல் மேல மோதி வெடிக்கிற மாதிரி அவரு ஒரு ஐடியா பண்ணார். ராபர்ட் ஒயிட்ஃபீல்ட் என்கின்ற ஒரு பிரிட்டிஷ் இன்ஜினியர் கிட்ட அவர் காமிச்சிருக்காரு. அவரு அதை இம்ப்ரவைஸ் பண்ணி தண்ணிக்கு மேல போவேணா தண்ணிக்கு அடியில போலாம் அப்படிங்கறத முடிவு பண்ணார். ஆனா இங்க ரெண்டு சேலஞ்ச் இருக்கு. தண்ணிக்கடியில ஒரு போட்டை போகணும்னா அது எந்த ஆழத்துல போகுது அப்படிங்கறத நிர்ணயிக்கணும். போகும்பொழுது அதுக்கு 6 degrees ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 6 வகையில அது மூவ் பண்ணலாம். லெஃப்ட், ரைட், டாப், டவுன், ரோல் ஆவறது, அதே சமயத்துல ஃபார்வர்ட், பேக்வர்டு, இந்த மாதிரி 6 degrees. பல பேர் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க, ஆனா யாருக்கும் ஒர்க் அவுட் ஆகல. ஆனா இந்த ஜீனியஸான ராபர்ட் ஒயிட்ஃபீல்ட் ஹைட்ரோஸ்டாட்டிக் பிளேட்டை பயன்படுத்தினாரு. அதை வச்சு தண்ணிக்கடியில ஒரு குறிப்பிட்ட அழுத்தம் செட் பண்ணி வச்சுட்டா அந்த அழுத்தம் இருக்கிற ஆழத்திலேயே போற மாதிரி அதை மெக்கானிக்கலா டிசைன் பண்ணாரு. இந்த பெண்டுலம் பயன்படுத்தி எந்த பக்கம் டார்பிடோ சாயுது அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனுக்கான கண்ட்ரோல்ஸ் அதோட வால்ல இருக்கிற கண்ட்ரோலிங் சர்ஃபேஸ்க்கு கொடுக்கறது மூலம் அதை ஒரு ஸ்டேபிளான பாத்துல எடுத்துட்டு போற மாதிரி செஞ்சிருக்காரு. கம்ப்ரஸ்ட் ஏரை பயன்படுத்தி ஒரு மோட்டரை ரன் பண்ற மாதிரி பிளான் பண்ணார். வெறும் காத்த ரொம்ப அழுத்தத்துல ஒரு சிலிண்டருக்குள்ள அடைச்சு வைப்பாங்க. அந்த காத்து பிஸ்டன் இன்ஜின்கள்ல பிஸ்டனை நவுத்தி ப்ரொப்பல்லரை சுத்த வைக்கும். நீங்க கேட்கலாம், வெறும் காத்து எப்படி இன்ஜினை ஓட வைக்கும் அப்படின்னு கேட்டா நம்ம ஊர்ல நம்ம மாணவர்களே இந்த டெஸ்டை செஞ்சு பார்ப்பாங்க. நிறைய வீடியோஸ் இருக்கு பாருங்க. வெறும் கம்ப்ரஸ்ட் ஏரை வச்சு நம்மளுடைய ஹோண்டா மோட்டார் சைக்கிள்கள் கூட ஓட்ட முடியும். ஏன் டாடா கூட வெறும் அழுத்தத்தில் இருக்கும் காற்றை பயன்படுத்தி ஓடுகின்ற ஒரு காரை பிரெஞ்சு நிறுவனத்தோட சேர்ந்து செஞ்சாங்க. ஆனா இந்த ப்ராசஸ 19வது நூற்றாண்டு நடுவுலயே ராபர்ட் ஒயிட்ஃபீல்ட் சக்சஸ்ஃபுல்லா ஒரு டார்பிடோக்குள்ள வச்சு செஞ்சார். பல நாடுகளுக்கு அதோடைய டிசைனை லைசன்ஸ் பண்ணார். பல நாடுகள் அவருடைய டிசைனை வாங்கிச்சு. இதுதான் டார்பிடோக்களின் தொடக்கம். இந்த டார்பிடோக்கள் கண்ணா பின்னான்னு பல கப்பல்களை சிதறடிச்சுட்டு இருந்தது.
டார்பிடோ நேர் கோட்ல போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கண்ட்ரோல் மெக்கானிசம் வேணும். அதற்கு கைரோஸ்கோப்பை அவர் பயன்படுத்த ஆரம்பிச்சார். இந்த வகை மெத்தட தான் ஜெர்மன் அவங்களுடைய V2 ராக்கெட்ல பிற்காலத்துல பயன்படுத்தினாங்க. ஆனா 1989 ஒயிட்ஹெட் ஜைரோஸ்கோப் மெக்கானிசத்தை பயன்படுத்தி ரொம்ப தூரம் போகக்கூடிய டார்பிடோக்களை கண்டுபிடிச்சிட்டார். ஆரம்ப காலங்கள்ல பல ஷேப்ல இருந்தாலும் அது கொஞ்சம் கொஞ்சமா சிகார் ஷேப்ல வர ஆரம்பிச்சது. ஒரு டார்பிடோ ஒரு கப்பலை அழிக்கணும்னா கிட்டத்தட்ட அந்த கப்பலோட வேகத்தோட 50% அதிகமான வேகத்துல போகணும். உதாரணமா 20 knots வேகத்துல ஒரு கப்பல் போகுது அப்படின்னா டார்பிடோ கண்டிப்பா 30 knots மேல வேகத்துல போகணும். டார்பிடோக்கல்ல ரெண்டு ப்ரொப்பல்லர் இருக்கும், அதுக்கு பேரு கான்ட்ரா ரொட்டேட்டிங் ப்ரொப்பல்லர். ஒரு ப்ரொப்பல்லர் வச்சா டார்க் எஃபெக்ட் காரணமாக அந்த ப்ரொப்பல்லர் சுத்தும் போது அதற்கான ஆப்போசிட் டைரக்ஷன்ல டார்பிடோவோட பாடி ரோல் ஆக ஆரம்பிச்சிடும். அதை தடுக்கணும் அப்படின்னா ரெண்டு ப்ரொப்பல்லர் வச்சிருப்பாங்க, ஒரு ப்ரொப்பல்லர் ஒரு டைரக்ஷன்லயும் அதற்கு எதிர் திசையில இன்னொரு ப்ரொப்பல்லரும் சுத்தும். இவ்வாறு செய்யறதுனால ரெண்டு டார்க் எஃபெக்டும் கேன்சல் ஆகி ஒரு ஸ்டேபிளான பாத்துல அந்த டார்பிடோ போகும். பல டார்பிடோக்கள்ல பம்ப் ஜெட் சிஸ்டத்தை பயன்படுத்துறாங்க. எப்படி பம்ப் செட்ல தண்ணி அடிக்குதோ அதே மாதிரி தண்ணிய பின்னாடி பீச்சு அடிக்கும். அப்படின்னும் போது இந்த டார்பிடோ முன்னோக்கி உந்தி செல்லும். ஆரம்ப காலங்கள்ல கம்ப்ரஸ்ட் ஏர வச்சிருந்தாங்க. அதிகமா காற்றை எடுத்துட்டு போகணும்னா அதை திரவ நிலைக்கு எடுத்துட்டு போகணும்னு முடிவு பண்ணி கம்ப்ரஸ் பண்ணி அதை லிக்விட் ஏரா மாத்தினாங்க. இதுல ஒரு பெரிய சவால் உருவாக ஆரம்பிச்சது. இந்த லிக்விடிஃபைடு ஏர் இன்ஜின்குள்ள எக்ஸ்பேண்ட் ஆகும் பொழுது டெம்பரேச்சர் குறைய ஆரம்பிக்கும். பல இடங்கள்ல ஐஸ் ஃபார்ம் ஆகி டார்பிடோக்கள் செயலிழக்க ஆரம்பிச்சது. இந்த பிரச்சனைக்கு போக்குறதுக்கு முதல்ல டார்பிடோக்கள்ல ஓட்டைய வச்சு கடல் தண்ணிய உள்ள விட்டாங்க. அப்புறம் இந்த காற்றுல எரிபொருளை எரிய வச்சா இன்னும் வெப்பம் உருவாகும் அப்படின்றதுக்காக அந்த காத்துல ஃபியூல கொஞ்சம் எரிய விட ஆரம்பிச்சாங்க. அப்படி எரியறதுனால இது ஒரு எக்ஸ்டர்னல் கம்பஷன் இன்ஜின் மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சது. அதாவது நம்மளுடைய டூ வீலர்கள்லாம் இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின், பிஸ்டனுக்குள்ள கம்ப்ரஷன் நடக்கும். ஹீட் அதிகமா இருக்கும் பொழுது அதுல ஃபியூலையும் ஒரு நெருப்பையும் வைக்கும் பொழுது அதுக்கு பவர் தரும். ஆனா ஒயிட் ஹெட் பயன்படுத்திய இந்த மிஷின் எக்ஸ்டர்னல் கம்பஷன். ஒரு தனி சேம்பர்ல இந்த வந்திருக்க கம்ப்ரஸ்ட் ஏர்ல ஃபியூவல் ஊத்துவாங்க. ஆனா கம்ப்ரஸ்ட் ஏர் ரொம்ப குளுமையா இருக்கும். அப்படின்னும் போது இனிஷியலா ஒரு அதிக வெப்பத்துல எரியக்கூடிய ஒரு சார்ஜ வச்சிருப்பாங்க. அந்த சார்ஜ் எரிய ஆரம்பிச்ச உடனே கண்டினியூஸா இந்த ஃபியூவல் எரிஞ்சுகிட்டே இருக்கும், கம்ப்ரஸ்ட் ஏரும் ஹீட் ஆகிட்டே இருக்கும். அந்த ஹீட்டட் ஏர் பிஸ்டன் இன்ஜின்குள்ள போகும்பொழுது நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகி நிறைய பவர் கிடைக்க ஆரம்பிச்சது. இதுதான் அடுத்த டெவலப்மெண்ட். ஆனா இதுலயும் ஒரு ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சது. டார்பிடோஸ் எல்லாம் ரொம்ப ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஹீட்டை தணிக்கிறதுக்கு அந்த கம்பஷன் சேம்பர் வால்ல தண்ணீரை விட ஆரம்பிச்சாங்க. தண்ணீர் பாதி ஹீட்டை எடுத்துக்கிட்டு ஆவியாக மாறும். அந்த ஆவி எக்ஸாஸ்ட் வழியா வெளில வரும்பொழுது அதுவும் இன்னும் சக்தியை இன்னும் அதிகமா கொடுத்தது. இத வெட் ஹீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அடுத்தது வந்தது. காற்றுல 21% தான் ஆக்சிஜன் இருக்கு. அப்படின்னும் போது ப்ராப்பரா ஃபியூவல் எரியாம நிறைய பபிள்ஸா நல்ல வேகத்துல வெடிச்சு சத்தத்தை உருவாக்கிட்டு இருந்தது. இதை போக்கணும் அப்படின்னு ஜாப்பனீஸ் கம்ப்ரஸ்ட் ஏருக்கு பதில் லிக்விட் ஆக்சிஜனா வச்சுட்டாங்க. அதனால ஃபியூவல் முழுமையா எரிஞ்சது. ரொம்ப தூரத்துக்கு அவங்களுக்கு ரேஞ்ச் கிடைச்சது. அவங்களோட டார்பிடோக்கள்லாம் மற்ற டார்பிடோக்களை கம்பேர் பண்ணும்பொழுது ரொம்ப தூரம் போச்சு. அதை உலக பொருள் அவங்களுக்கு பெரிய அட்வான்டேஜை கொடுத்தது. லிக்விட் ஆக்சிஜன் இருக்கிறதுனால ரொம்பவே ஆபத்தா இருக்கும் அதை ஹேண்டில் பண்றதெல்லாம். எக்ஸ்ப்ளோசிவ் மற்றும் இந்த ஆக்சிஜன் சேர்ந்து வெடிச்சதுன்னா இருக்கிற கப்பலையே அழிச்சிடும். அதுல பல விபத்துகளும் ஜப்பானீஸ் கப்பல்கள்ல நடந்திருக்கு. இதை உணர்ந்த பிரிட்டன் போன்ற நாடுகள் அவங்க கம்ப்ரஸ்ட் ஆக்சிஜனுக்கு பதில் ஆக்சிஜன் அதிகமாக செறியூட்டப்பட்ட கம்ப்ரஸ்ட் ஏரை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. இதுதான் அடுத்த டெவலப்மெண்ட். அதுக்கப்புறம் பர்னர் சைக்கிள் எனப்படும் மல்டி ஸ்டேஜ் கம்பஷன் சிஸ்டம்ஸ் வர ஆரம்பிச்சது. டீசல் இன்ஜின் மாதிரி கம்ப்ரஸ் பண்ணி இன்னும் ஃபியூவலை கொடுத்து பர்ன் பண்ணக்கூடிய ஒரு பெட்டர் இன்ஜினை அதிகமான எஃபிஷியன்சியில கிரியேட் பண்ணாங்க. கடைசியா இப்போ நம்ம ஜெட் இன்ஜின்கள்ல பயன்படுத்துற இந்த கேஸ் டர்பைனை பயன்படுத்துறாங்க. அதாவது கம்பஷன் சேம்பர்ல எரிஞ்ச ஃபியூவல் இந்த டர்பைன் வீல சுத்த வச்சு அந்த டர்பைன் வீல்ல கனெக்ட் ஆயிருக்கிற இந்த ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட சுத்தும். இதுதான் இன்னைக்கு பெரும்பாலான தெர்மல் டார்பிடோக்கள்ல பயன்படுத்துற சிஸ்டம். இன்னொரு வகையான தெர்மல் டார்பிடோ இருக்கு, அதை அமெரிக்கா பயன்படுத்துது. சல்பர் ஹெக்ஸா புளோரைட் லித்தியம் மேல தெளிக்கிறது மூலம் லித்தியம் அதிகமா அதுக்கு உஷ்ணம் அடையும். அந்த உஷ்ணத்தை வச்சு தண்ணீரை கொதிக்க வச்சு ஸ்டீம் கிரியேட் பண்ணி அதை டர்பைன்ல விட்டு இந்த ப்ரொப்பல்லர்களை இயக்குற மாதிரி செஞ்சிருக்காங்க. தண்ணி கடியில ஃபியூவல் எரிய வைக்க காற்று இருக்காது. அதனால
ஆரம்பத்துல ஆக்சிஜன் எடுத்துட்டு போகும்பொழுது நார்மல் கெரோசினையே எரிய வச்சாங்க. ஆனா இந்த மாதிரி கெரோசின் ஃபியூயல் எல்லாம் யூஸ் பண்ணா கரிபடியுது, பல பிரச்சனைகள் வருது அப்படின்றதுக்காக அதிகமான எனர்ஜி கண்டென்ட் உள்ள ப்ரொபல்லண்ட்களை உருவாக்குனாங்க. அதுல ரெண்டு வகை ப்ரொபல்லண்ட் இருக்கு, ஒன்னு மோனோ ப்ரொபல்லண்ட், இன்னொன்னு பை ப்ரொபல்லண்ட். இந்த மோனோ ப்ரொபல்லண்ட்ல ஃபியூயல் ஆக்சிடைசர்னு தனித்தனியா தேவையில்லை. ஒரு குறிப்பிட்ட உஷ்ணத்துல தானா எரியற லிக்விட் எல்லாம் மோனோ ப்ரொபல்லண்ட், அதே ஃபியூயலும் ஆக்சிடைசரும் சேர்ந்தா எரியற ப்ரொபல்லண்ட்டுகளுக்கு பேரு பை ப்ரொபல்லண்ட். இந்த ஆட்டோ ஃபியூயல் பாத்தீங்கன்னா அதுவே தானாக எரியக்கூடிய ஒரு கலவை. ஒரு டெம்பரேச்சருக்கு மேல வந்த உடனே தானாகவே எரியும். அந்த கம்பஷன் சேம்பர்ல ஒரு உயர்ந்த வெப்பத்துல எரியக்கூடிய ஒரு மெட்டல் சார்ஜா வச்சிருப்பாங்க. அதை ஸ்டார்ட் பண்ண உடனே இந்த ஃபியூயல் தானாகவே எரிய ஆரம்பிச்சிடும். இது எரிஞ்சு நல்ல வேகத்துல எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஆகிறத டர்பைன்லயோ இல்ல ஒரு பிஸ்டன் இன்ஜின்லயோ கொடுத்து அதை உந்து விசை கிரியேட் பண்ணுவாங்க. இந்த ஃபியூயல தான் பெரும்பாலான டார்பிடோக்கள்ல பயன்படுத்துறாங்க. பை ப்ரொபல்லண்ட்டுகளா பல காம்பினேஷன் ஆஃப் ஃபியூயல்கள் இருக்கு. இந்த வகை கெமிக்கல்கள்லாம் ரொம்பவே ஆபத்தானது தான். ரஷ்யாவுடைய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலான கூர்ஸ் இந்த மாதிரி ஒரு டார்பிடோ பழுதடைஞ்சு அதுல லீக் ஆகி இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு வெளியில வந்து அது வெடிச்சு அந்த மொத்த நீர்மூழ்கி கப்பலே வெடிச்சு தண்ணிக்கடியில போச்சு. பல பேர் உயிரிழந்தாங்க. பல ஆயிரம் கோடி மதிப்புள்ள ஒரு சப்மரைன் இந்த டார்பிடோ வெடிச்சதுனால உள்ள மூழ்கிச்சு. ஏன் இந்தியாவுடைய ஒரு கிலோகிராஸ் சப்மரைனும் இந்த மாதிரி டார்பிடோவோ இல்ல ஏதோ ஒரு வெடிப்பொருள் வெடிச்சதுனால சுத்தமா அழிஞ்சு போய் பல பேர் அதுல உயிரிழந்தாங்க. மின்சாரத்தால் இயங்குற டார்பிடோக்களும் இருக்கு. ஆரம்ப காலங்களில் லெட் ஆசிட் பேட்டரிகளை பயன்படுத்தி டார்பிடோக்களை செஞ்சாங்க. ஆனால் அதோடைய ரேஞ்ச் ரொம்பவே கம்மியா இருந்தது. ஆனா இப்போ பல வகையான சில்வர் ஆக்சைடு பேட்டரிகளான சில்வர் ஜிங்க் ஆக்சைடு பேட்டரி, சில்வர் அலுமினியம் ஆக்சைடு பேட்டரி மற்றும் லித்தியம் அயன் பேட்டரி போன்ற பல பேட்டரிகளை பயன்படுத்தி டார்பிடோக்களை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. டிசி பர்மனன்ட் மேக்னட் எலக்ட்ரிக்கல் மோட்டரை பயன்படுத்தி ப்ரொபல்லரை சுத்த வைப்பாங்க. ஃபியூயல் எரியற டார்பிடோஸ்ல இந்த ஃபியூயல் எரிஞ்சு முடிஞ்ச உடனே ஓட்ட வழியா அந்த டார்பிடோவில இருந்து இந்த எக்ஸாஸ்ட் புகைகள்லாம் வெளில வரும். இந்த டார்பிடோ வர்றது வெளியிலிருந்தே பார்த்தாலே தெரிகிற இந்த கோடு எலக்ட்ரிக் டார்பிடோக்கள்ல எந்த எக்ஸாஸ்டும் இல்லாததுனால சைலண்டா வரும். ஆரம்ப காலங்களில் மனிதர்களே அந்த டார்பிடோக்குள்ள உட்காந்து போய் அந்த கப்பல்கள் மேல மோத வச்சாங்க. இது இரண்டாம் உலக போர் வரைக்கும் பயன்பாட்டில் இந்த மாதிரி இருந்தது. ஜாப்பனீஸ் வீரர்கள் டார்பிடோக்குள்ள உட்காந்து அவங்க வெளியிலேயே வர முடியாத அளவுக்கு அவங்கள சீல் பண்ணிடுவாங்க. அவங்க இந்த காமகாசி அட்டாக் எனப்படும் தற்கொலை படை தாக்குதல் நடத்தி எதிரியுடைய கப்பல்கள் மேல போய் மோதறதுக்கு அவங்களே கைட் பண்ணிட்டு போற மாதிரி எல்லாம் கூட செஞ்சிருக்காங்க. ஆரம்ப காலங்களில் ஸ்ட்ரைட்டா லான்ச் பண்ணாங்க. அப்புறம் எந்த ஆங்கிள் வேணுமோ அந்த ஆங்கிள் லான்ச் பண்றதுக்கு ஜைரோஸ்கோப்ல ஆங்கிளை செட் பண்ணி லான்ச் பண்ணாங்க. அதுலேயே மெக்கானிக்கல் கருவிகளை பயன்படுத்தி ஒரு பர்டிகுலர் பேட்டர்ன்ல அந்த டார்பிடோ வளைஞ்சு வளைஞ்சு போற மாதிரி ஒரு பேட்டர்ன் ரன்னிங் மெத்தட் கிரியேட் பண்ணாங்க. இன்னைக்கு பேட்டர்ன் ரன்னிங் மெத்தட்லாம் டிஜிட்டலா மாறிடுச்சு. பல திசைகள்ல வளைஞ்சு வளைஞ்சு போகும். அதனால அந்த கப்பலை அடிக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கும். ஆரம்ப காலங்களில் காப்பர் ஒயர் மூலம் டார்பிடோக்களுக்கு சிக்னல் அனுப்பிச்சு அதோடைய டைரக்ஷனை மாத்துறதுக்கு பயன்படுத்தினாங்க. இப்போலாம் ஃபைபர் ஆப்டிக் ஒயரை அந்த டார்பிடோல இருந்து இந்த சப்மரைனோ இல்ல கப்பலுக்கோ அது விட்டுட்டே வரும். ஓரளவு தூரம் போனதுக்கு அப்புறம் டார்கெட் கிட்ட வந்த உடனே அந்த டார்பிடோல ஆக்டிவ் ஆர் பாசிவ் சோனார் வைத்தோ இல்ல வேக் ஹோமிங் எனப்படும் அந்த கப்பல் போகின்ற பொழுது உருவாகிற அலைகளை ஃபாலோ பண்ணிட்டே போய் அந்த கப்பலை அடிக்கக்கூடிய பல வகையான கைடன்ஸ் இன்றளவும் பயன்படுத்திக்கிட்டு தான் வரும். இதெல்லாம் தான் கைடன்ஸ் மெக்கானிசம். ஆர்டிஎக்ஸ், டிஎன்டி போன்ற மருந்துகளையும் அதற்காக ட்ரோபிக்ஸ் என்ற ஒரு பர்டிகுலர் கலவையையும் இன்னும் பல வகையான வெடிமருந்துகளை இந்த டார்பிடோக்களுக்காக பயன்படுத்துறாங்க. இப்பெல்லாம் கொஞ்சம் சேஃபான வெடிமருந்துகளை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. பல நூறு கிலோகிராம் எடை கொண்ட வெடிமருந்துகளாக இருக்கும். இந்த டார்பிடோக்களில் உள்ள வெடிமருந்தை ஃபியூஸ் என்ற கருவி வெடிக்க வைக்கும். ஆரம்ப காலங்களில் ரொம்பவே அன்ரிலேபிளாக இருந்தது. உதாரணத்துக்கு 1939 பிரிட்டனின் அன்றைய பிரைம் மினிஸ்டரான வின்சென்ட் சர்ச்சில் HMS நீல்சன் என்ற கப்பலில் இருந்தார். அப்பொழுதுக்கு ஜெர்மன் நீர்மூழ்கி கப்பல் மூன்று டார்பிடோக்களை அந்த கப்பல் மேலே இடிக்க வச்சது. அந்த மூன்று டார்பிடோக்களும் அந்த கப்பலை இடித்தாலும் அது வெடிக்கவில்லை. ஏன்னா அந்த ஃபியூஸ் ஃபெயில் ஆயிடுச்சு. அதனால வின்சென்ட் சர்ச்சில் உயிர் தப்பிட்டார். இத கான்டாக்ட் டெட்டனேஷன் எனப்படும் அந்த கப்பல் மேல மோதும் போது வெடிக்கிறது.
ப்ராக்சிமிட்டி டெட்டனேஷன் எனப்படும் அந்த கப்பல் அருகாமையில இருக்கும் பொழுது வெடிக்கிறது. டைரக்ட் டேமேஜ் அப்படிங்கிற மாதிரி அது மேல மோதி அதுல எவ்வளவு வேகமா மோதி அதுல வெடிக்க வைக்கிறது. பபுள் ஜெட் எஃபெக்ட் அப்படிங்கிற இன்னொரு கான்செப்ட், அதாவது கப்பலுக்கு அடியில சென்டர்ல போய் வெடிச்சதுன்னா ஒரு பெரிய பபுள் மாதிரி ஒன்னு கிரியேட் ஆகும் ஏர்ல. அப்படி கிரியேட் ஆகுற பபுள் அந்த கப்பலை லிப்ட் பண்ணும், சென்டர்ல லிப்ட் பண்றதுனால கப்பல் ரெண்டா உடையும், அதுதான் பபுள் ஜெட். இன்னொரு வகை இருக்கு, ஷாக் எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தட், அதாவது அது சப்மரைன்களுக்கெல்லாம் பொருந்தும். ஒரு ஆழத்துல ஒரு வெடி வெடிச்சதுன்னா அது பல முறை அது ஒரு ஆக்சிலேட்டிங் ஷாக் வேவை கிரியேட் பண்ணும். இந்த ஷாக் வேவ் அந்த கப்பல்களை பயங்கரமாக உலுக்கி அதோடைய பாகங்களை எல்லாம் சிதறடிக்கும். நீர்ப்புழி கப்பல் அருகாமையில வெடிச்சதுன்னா கூட அதுல கிரியேட் ஆகிற அந்த ஷாக் வேவ்ஸ் காம்போனன்ட்ஸ்கள் எல்லாம் சிதறடிச்சிடும். இதுதான் இந்த டார்பிடோக்கள் பயன்படுத்துகின்ற வெடிக்கிற மெக்கானிசம். இதற்கு பல வகையான ஃபியூஸ்கள் இருக்கு. ஆரம்ப காலங்கள்ல சின்ன போட்டுகளாலேயே பெரிய கப்பல்களை டார்பிடோவை வச்சு அழிக்க முடிஞ்சது. இந்த போட்டுகள் வேகமாக போய் சரக்கு கப்பல், போர்க்கப்பல், பேசஞ்சர் ஷிப் எதுவும் பாராமல் கண்ணா பின்னான்னு அழிச்சுட்டு இருந்தது முதல் உலக போர் மற்றும் இரண்டாம் உலக போர்ல. வெளியில தான் தண்ணிக்குள்ள தள்ளி விடுற மாதிரி ஒரு அமைப்புல வச்சிருந்தாங்க. ஆனா டார்பிடோக்களுக்கு ஒரு இனிஷியல் வேகம் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக கம்ப்ரஸ்ட் ஏர் டியூபுக்குள்ள வச்சு ரொம்ப வேகமா அதை புஷ் பண்ணி ஒரு இனிஷியல் வேகத்தை அந்த டார்பிடோக்களுக்கு கொடுக்கறதுக்காக டார்பிடோ லான்ச்சிங் டியூப்ஸ் ரெடி பண்ணாங்க. முதல்ல தண்ணிக்கு மேல இருந்ததை தண்ணி கடியில எடுத்துட்டு போனாங்க. தண்ணிக்கடியில எதற்கு கம்ப்ரஸ்ட் ஏரை யூஸ் பண்ணணும், அதுக்கு பதில் கம்ப்ரஸ்ட் வாட்டரை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கம்ப்ரஸ்ட் வாட்டரை யூஸ் பண்ணி வேகமா வாட்டர் ரேம் எனப்படும் வாட்டரை வச்சு புஷ் பண்ணி தள்ளினாங்க. இதையே அப்படியே சப்மரைன்குள்ள எடுத்துட்டு போயிட்டாங்க. சப்மரைன்கள்ல நீங்க பாக்குற இந்த லான்ச் டியூபுக்குள்ள டார்பிடோக்களை வச்சு அதுக்குள்ள தண்ணிய ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹை பிரஷர் வாட்டர் டேங்க்ல இருந்து தண்ணிய வேகமா இந்த டார்பிடோக்கு பின்னாடி தள்ளுறதுனால அந்த டியூபை விட்டு வெளியில வேகமா தள்ளுறது, அதனால அதுக்கு ஒரு இனிஷியல் வெலாசிட்டி கிடைக்குது, அதுலயே அந்த டார்பிடோ போகுது. டார்பிடோக்களை அதோடைய வெயிட்ட பேஸ் பண்ணி ஹெவி வெயிட் டார்பிடோ, லைட் வெயிட் டார்பிடோன்னு ரெண்டா பிரிப்பாங்க. கப்பல்கள்ல இருந்து லான்ச் பண்ணலாம், சப்மரைன்கள்ல இருந்து லான்ச் பண்ணலாம், ஏரோப்ளேன்கள்ல இருந்தும், ஹெலிகாப்டர் மற்றும் இப்போ புதுசா மிசைல்கள்ல இருந்து கூட லான்ச் பண்ணக்கூடிய அளவுக்கு பல வகையான லான்ச்சிங் மெக்கானிசம் இருக்கு. சிறிய டார்பிடோக்களை ஹெலிகாப்டர் மற்றும் ஏரோப்ளேன்ல இருந்து டிராப் பண்ணக்கூடிய வகையில செஞ்சிருக்காங்க. அதோடைய வேகத்தை குறைக்கிறதுக்காக அதுல பேராஷூட்டுகளை பயன்படுத்தி அது ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் தண்ணிக்குள்ள வர்ற மாதிரி செஞ்சிருக்காங்க. ஃபயர் கண்ட்ரோல் சிஸ்டம் எனப்படும் கருவிகளை பயன்படுத்தி அதை லான்ச் பண்ணுவாங்க. ஆரம்ப காலங்கள்ல மெக்கானிக்கல் கருவிகளை வைத்து இந்த ஜைரோஸ்கோப்பின் ஆங்கிள் செட் பண்றது, எந்த ஆழத்துக்கு போகணும்ன்றதெல்லாம் ஹைட்ரோஸ்டாட்டிக் பிளேட்டோடைய டென்ஷன் செட் பண்றது போன்றவற்றையெல்லாம் மெக்கானிக்கல் கருவிகள் மூலம் செஞ்சாங்க. இப்போ எல்லாமே டிஜிட்டலா மாறிடுச்சு, அதனால இந்த ஃபயர் கண்ட்ரோல் சிஸ்டம் எல்லாம் ரொம்பவே அட்வான்ஸ்டா மாறிடுச்சு. சோனார்ல இருந்து வருகின்ற இன்ஃபர்மேஷனை வச்சு டார்கெட்டை ஐடென்டிஃபை பண்ணி அந்த டார்கெட் எந்த வேகத்துல எந்த திசையில மூவ் ஆகுதுன்றத அதுவா கால்குலேட் பண்ணி எப்போ லான்ச் பண்ணணும், எந்த பியரிங் ஆங்கிள் லான்ச் பண்ணணும் போன்ற பல விஷயங்களை அந்த டார்பிடோக்களுக்கு கமாண்ட் அனுப்புது. முப்பரிமாணத்துல ஒரு குறிப்பிட்ட டேஞ்சர் ஏரியாவை செட் பண்ணி அந்த ஏரியாக்குள்ள போக வச்சு அந்த ஏரியாக்குள்ள எந்த ஒரு டார்கெட் இருந்தாலும் சர்ச் பண்ணி அட்டாக் பண்ற மாதிரி வைப்பாங்க. டார்பிடோவை லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் அது ஒயர் வழியா கைடன்ஸ் கொடுத்து வேற டைரக்ஷனுக்கு மாத்தலாம். ஆக்சிடென்டா அந்த டார்பிடோவுடைய டேஞ்சர் ஏரியா லான்ச் பண்ண கப்பலே வந்தாலும் அந்த டார்பிடோக்கள் அந்த கப்பலை கூட அழிக்கக்கூடும். சொந்த டார்பிடோவாலேயே அழிஞ்ச பல நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்கு. ஒரு சில நாடுகள் ரொம்பவே அட்வான்ஸ்டான சூப்பர் கேவிடேட்டிங் ராக்கெட் டார்பிடோக்களை செஞ்சிருக்காங்க. கூர்மையான பகுதியால தண்ணீரை கிழிச்சுக்கிட்டே போகும்பொழுது ஒரு ஏர் பபுளே கிரியேட் ஆகும். அந்த பபுளுக்குள்ள அந்த டார்பிடோ வேகமா போகணும். ப்ரொப்பல்லர்களால அந்த அளவுக்கு வேகத்தை கிரியேட் பண்ண முடியாது. சாலிட் பூஸ்டர் உள்ள ராக்கெட் இன்ஜின் இருக்கும். இந்த வகை டார்பிடோக்கள் ரஷ்யா, சைனா, ஜெர்மனி போன்ற நாடுகள் உருவாக்கிட்டு வராங்க. இவற்றால வேகமாக வளைய முடியாது. ஒரு குறுகிய தூரத்துல ரொம்ப வேகத்துல போய் ஒரு நியூக்ளியர் பாமையோ இல்ல ஒரு பெரிய சக்தி வாய்ந்த வெடிகுண்டையோ வெடிக்க வைக்கிறது மூலம் ஒரு பெரிய ஏரியாவே காலி பண்ண முடியும். இந்த வகை டார்பிடோக்கள் இந்தியாவிடம் இப்போதைக்கு இல்ல. ரஷ்யாவுடைய இந்த டார்பிடோ கிட்டத்தட்ட 200 knots என்ற வேகத்துல போகும். ICBM அளவுக்கு 10,000 km போகக்கூடிய நியூக்ளியர் டார்பிடோக்களை கூட ரஷ்யா உருவாக்கிட்டு வருது. இந்த இரண்டு டார்பிடோக்களை பற்றியும் வேற ஒரு வீடியோல தெளிவா விளக்குறோம்.
அடுத்த வீடியோல இந்தியா மற்றும் பாகிஸ்தான் பயன்படுத்துற டார்பிடோக்களை பற்றி ஒரு கம்பாரிசன் பண்ணுவோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த டார்பிடோ விஷயத்துல இந்தியா பலசாலியா இருக்குமா இல்ல பாகிஸ்தான் பலசாலியா இருக்குமா? கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல்ல இருக்கிற மத்த வீடியோக்கள்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனல் நேமை கிளிக் பண்ணீங்கன்னா சேனலோட ஹோம் பேஜுக்கு போகும். அங்க நீங்க மத்த வீடியோக்கள் எல்லாம் பார்க்கலாம். அடுத்து ஒரு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல நாங்க உங்களை சந்திக்கிறோம். அதுவரை குட் பை, ஜெய் ஹிந்த்.